ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போறீங்க. ஒரு சின்ன ஷாப்பிங், அதுக்கப்புறம் வந்து பானிபூரி ரெசிபியும் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து இப்போ பிஆர் வாங்கிட்டோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒர்க் பர்மிட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ ரீசண்டாக தான் எங்களுக்கு வந்து பிஆர் வந்துச்சு, கோ பிஆர் வந்துச்சு. கார்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மனன்ட் ரெசிடென்ட். இது வந்து நம்ம வாங்கிட்டோன்னா விசா பிரச்சனை இருக்காது, ஒரு 5 இயர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸோ இங்கே வந்து ஸ்கோர்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது ஐஎல்ஸுக்கு ஒரு ஜூன் ஜூலை அந்த டைமில். சரி, எதுக்கும் ஒரு நாங்கள் இனிஷியலாக வந்து எங்களுக்கு பிஆர் எடுக்கிற பிளான் எல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் சரி ஸ்கோர் எல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, சரி ட்ரை பண்ணுவோம், எதுக்கும் ஒரு பேக்கப்புக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூலையில் வந்து எக்ஸாம் எழுதினாரு. நான் வந்து ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக போய்க்கல, நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். நான் ஜூலை அந்த டைமில் வந்து எக்ஸாம் எழுதினாரு. ஸோ ஒரு 3 டேஸில் வந்து எங்களுக்கு இது ரிசல்ட் வந்துடுச்சு. வந்ததுமே வந்து ப்ரொஃபைல் சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து எங்களுக்கு அந்த அன்னைக்கே ப்ரொஃபைல் சப்மிட் பண்ண அன்னைக்கே லாட்ல வந்து எங்களுக்கு பிக் ஆயிடுச்சு. ஸோ பிக் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க வந்து ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்குள்ளே வந்து நீங்கள் இதை ப்ரொஃபைல் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சாரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸில் ஒரு சிலதெல்லாம் கேட்டிருப்பாங்க, லைக் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து வெஸ் அந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். கூடவே வந்து மெடிக்கல் செக்அப் அதெல்லாமே பண்ணணும் நம்ம. ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு ஆகஸ்ட் 24 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆகஸ்ட்ல பண்ணமா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் எண்டில் நவம்பர் 26-27 அந்த ரேஞ்சில் வந்து எங்களுக்கு கோபிஆர் வந்துடுச்சு. ஸோ கோபிஆர் வந்துடுச்சு. இப்போ வந்து நாங்கள் கார்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம், பிஆர் கார்டு. ஸோ அது வந்து இப்போ ஆல்ரெடி நாங்கள் பிஆர் தான், கார்டும் வந்துடுச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு டிராவல்க்கெல்லாம் வந்து நம்ம போனோம்னா திரும்பி வர்றதுக்கு அதுக்கெல்லாம் கார்டு இருக்கணும் கண்டிப்பா கையில. சோ எங்க 3 பேர்த்துக்கு வந்து பிஆர் பண்றதுக்கு $4,500 ஆச்சுங்க. நாங்க வந்து சிஇசி வழியா தான் அப்ளை பண்ணோம். இந்த கனடா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் இருந்தா வேணும்ட்டு நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சுட்டேன். அவன் வந்து என்ட்ரி கொடுத்தா நான் சிரிச்சிட்டேன், அதனால வேணும்ட்டே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அது வழியா தான் பண்ணணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கங்காட்டி அது மூலியம் அந்த வழியில தான் நாங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லல, பட் ஓவரால் இப்படிதான் ப்ராசஸ் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஷாப்பிங், டாலரமா ஷாப்பிங் இருக்கு, அதை நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பானிபூரி செய்யற வீடியோவை நான் அப்படியே கவர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. அதிக லீவ் விட்டதுக்கப்புறம் வெளியிலேயே போகல. ஸோ இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் இது ஏதாவது ஒர்க் ஷீட்ஸோ இல்லை புக்ஸோ ஒர்க் புக் மாதிரி வாங்கலாம், டாலரமால சம்டைம்ஸ் கிடைக்கும். ஸோ போகலான்ட்டு போயிட்டுருக்கேன். இங்கே ஃபுல்லாக ஸ்னோ, ஃபுல்லாக ஸ்னோ. அந்த இடத்துல நடந்து வந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி ஸ்னோவாக தான் இருந்துச்சு. வந்து கேட்டிருந்தீங்க ஸ்னோ அப்போ வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் ஸ்னோனாலே வெளியிலேயே வரதில்லை. ஸோ ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைமில் இந்த பாத்வேல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி பாத்வேல் எல்லாம் வந்து ஒரு வகையான சால்ட் மாதிரி இருக்குது, அதை போட்டு விட்டாங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே ஸ்னோ நிற்காது, அது அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ க்ளீனாக இருக்கும். இப்போல்லாம் ஹாலிடேங்கிறனாலே என்னன்னு தெரில, இப்போ இங்கே வந்து அப்படியே ஸ்னோவாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரோட்டில் எல்லா பக்கமே போட்டு விட்டுருவாங்க, நல்லா கரைஞ்சி போயிடும். இப்போ வந்து சரி புக் வாங்கணும், ஸோ கண்டிப்பாக தேவை. வேறு எப்படி எங்கேஜ் பண்ணுறதுனே தெரில. முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம், அதனால சரி போய் இது இருந்ததுன்னா வாங்கிட்டு வரலாங்க. வந்து சம்டைம்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஒர்க் புக் மாதிரி. சரின்னு போய் பார்க்க போகிறேன். டாலரமாக போகியே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா போவேன். அங்கே வர திங்ஸ் எல்லாம் க்யூட்டாக இருக்கும், குட்டி குட்டியாகவும் இருக்கும், சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பார்க்குறக்காகவே மேக்ஸிமம் போவேன். இப்போல்லாம் போகிறதே இல்லைங்க. அண்ட் இங்கே வந்து
நான் சொன்ன மாதிரி இப்போ கேசஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதிரணியும் வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போகிறதில்ல. ஸோ நான் உங்களுக்கு கடைக்கு போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் காட்டுறேன். இந்த ஸ்னோ டைமில் கண்டிப்பாக பூட்ஸ் தாங்க, இந்த மாதிரி பூட்ஸ் தான் வாங்கணும், இல்லைனா வந்து ஜொயின்னு வலிக்கு விட்டு விழுந்துருவோம். இன்றைக்கி எந்த இடத்துலையுமே கிளியர் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது ஸ்னோ. அப்புறம் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூரையட்டை தான் இருக்கும், ஏன்னா பனி காலத்தில் இந்த மாதிரி ஸ்னோ எல்லாம் வடிஞ்சு போகிறதுக்காக இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து புக் தான் வாங்க வந்தேன், இருந்தாலும் உங்களுக்கு இங்கே இப்போ என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் எடுத்து காட்டுறேன். எல்லா விதமான பேக்கிங் ட்ரே ஐட்டம்ஸும் கிடைக்கும். இது வந்து பீட்சா செய்கிறதுக்கான அந்த ட்ரே, ப்ரெட்டு செய்கிறதுக்கு, அப்புறம் கேக் செய்கிறதுக்குன்ட்டு எல்லாமே இருக்குது. ஜிஞ்சர் பிரெட்மேன், ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா அலுமினியம் அந்த ஃபாயில் ஷீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரேஸு, அது எல்லாமே இருக்குது. ரேப், கிளிங் ரேப்பு, அப்புறம் ஜிப்பர் அந்த அதெல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு க்ளவுஸு. ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா இல்லாத ஐட்டமே கிடையாது, எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த குட்டியாக க்யூட்டாக இருக்க மாதிரியான கப்ஸு அதெல்லாமே காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கேண்டில் வச்சுக்கிறது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மல்டி கலரில் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம கேண்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி கப்ஸு. பிளேட்ஸு, ஆனால் இதெல்லாம் வந்து ஐக்கியாலேயே நம்மளுக்கு கம்மியான ரேட்டுக்கே கிடைக்கும். எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்ப்போம். $3 ஆனால் ஹெவியாக இருக்குது. இது க்யூட்டாக இருக்கு. இது எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ், ஸ்டோரேஜ் ஜார், இதெல்லாம் ட்ராஷு. ஸோ இப்போ தானேங்க கிறிஸ்மஸ் முடிஞ்சுது, ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு. எல்லாம் அப்படியே குவிச்சு வச்சுருந்தாங்க, எல்லாமே போயிடுச்சு. ஓடி போய் நம்ம புக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இது வந்து ஃபுல்லாக குழந்தைகளுக்கு டாய் செக்ஷன், பட் இங்கே வாங்கிட்டு போனால் ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் புக்ஸ் வாங்கிட்டு போனால் வேணால் ஒர்த்து. ஆக்சுவலாக இந்த மூணு புக்கு கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ இது இது இது, அதில் வந்து இது பெஸ்ட்டாக தெரியுது, கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். ஸோ இது எடுக்கிறேன். நல்லாங்க, இந்த மாதிரி சால்ட் போடுவாங்கன்னு சொல்லி இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இது போட்டாங்க. அது அப்படியே உருகி பனியை நிற்காதுங்க. ஸோ எல்லாம் நல்லா தெரியுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூரி மாவுக்காக ஒரு கப் அளவு ரவை, வெள்ளை ரவை சேர்த்திருக்கேங்க. கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட தேவைங்கிற அளவு உப்பு சேர்த்தி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த பூரிக்கெல்லாம் நம்ம பிசையும் இல்லைங்களா, அந்த அளவுக்கே பிசைஞ்சாலே ஓகே தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா நம்ம பூரி மாவு பதத்துக்கே பிசைஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் எப்படிடா தேய்ச்சா இது வரும், மாவு மாதிரி வரும்னு தோணும். ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அதை ஊறிச்சினாலே நல்லா மாவு பதத்தில் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறுட்டுங்க, அப்போ தான் வந்து அந்த ரவையெல்லாம் ஊறி நல்லா மாவு பதத்துக்கு வரும். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன்.
அது வேகட்டும். அதுக்குள்ள இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு கை அளவு புதினா, ஒரு கை அளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் அளவு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சுக்கலாம். உப்பும் சேர்த்தணும். இப்ப பாத்தீங்கன்னா இதை அரைச்சாச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட வந்து சீரக பொடி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ அந்த ஜார்லேயே தண்ணியை மிக்ஸ் பண்ணி, நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த ஜார்லேயே தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த புதினா கூட ஊற்றி நல்லா கலந்துடலாம். இப்போ வந்து அந்த புளி சட்னி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே புளி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா புளிஞ்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஜாகிரி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு, ஒரு 2-3 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாங்க. அது வந்து அந்த புளிப்பு கூட அந்த இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு சீரக பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பெப்பரும் சேர்த்திருக்கேன். கூடவே வந்து பெருங்காய பொடி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப சேர்த்தணுங்கிறது இல்லை. ஸோ இந்த புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்த ஒரு சட்னின்னு வைங்களேன், சூப்பராக இருந்தது. போதும், இந்த அளவுக்கு தண்ணி போதும். நம்ம ரொம்பவும் தண்ணியாக கலக்கணுங்கிறது கிடையாது. அதுக்குள்ளே இதெல்லாம் நான் பண்ணுறதுக்குள்ளேயே உருளைக்கிழங்கு வெந்துடுச்சுங்க, அதை மசிச்சிட்டேன். இப்போ அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவு சீரக பொடி, அப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் கட் பண்ணி இதில் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேவைங்கிற அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான். கடைசியாக வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ பூரி வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். அந்த மாவும் வந்து அரை மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சுங்க. இப்போ எடுத்து நான் லைட்டாக கீழே ஒரு லேயர் அந்த கோதுமை மாவு தூவி தேய்ச்சிட்ருக்கேன். ஸோ ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் ஏதாவது டம்ளரோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஓவனாக சுட்டு எடுத்துடலாம். இது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லா உப்பி வரும். ஸோ அவ்வளோதான், ஒவ்வொன்றா போட்டு எடுத்துட வேண்டியது தான். இது நல்லா வந்து ரெண்டு சைடும் வேக வச்சு நுரை அடங்குற வரைக்கும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதே போல் மித்த எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி சுட்டு எடுத்துக்க போகிறேங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பூரியும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வந்து உருளைக்கிழங்கு மசால், அப்புறம் வந்து புதினா தண்ணி, புளி சட்னி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பூரி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல, பட் ரொம்ப மோசம்னு இல்லை, ஒரு அளவு குப்பி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசால் வச்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் புளி தண்ணி, சாரி புளி சட்னி, அதுக்கப்புறம் புதினா தண்ணி. சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பூரி இன்னும் கொஞ்சம் உப்பி வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். என்னாச்சுன்னு தெரில, ஆனால் இந்த கிறிஸ்பினஸ் இருக்குது அண்ட் ரொம்ப அந்த ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உப்பி வரும் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி மட்டும் வரல. அது வந்து மேபி நான் வந்து இன்னும் கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மித்தபடி சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.